மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். நூல் பேசும் கதையில் இன்றைக்கி நாம் பேச போகிற கதை விக்ரமாதித்தன். அந்த விக்ரமாதித்தனுடைய கதைகள் சிறுவர்களுக்கு அத்தனை பேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கக்கூடிய கதை. இந்த கதையை வந்து நம்ம பார்க்கும்பொழுதும் ரொம்ப குழந்தைகளுக்கு இந்த கதைன்னா ரொம்ப பிடிக்கும். முன்னொரு காலத்தில் உஜ்ஜயினின்ற ஒரு பட்டணம் இருந்தது. அந்த உஜ்ஜயினி பட்டணத்தில் போகராஜன் என்பவர் வந்து ஆட்சி செய்துட்டு வந்தார். அவர் தன்னுடைய படை வீரர்களை எல்லாம் அழைச்சிக்கிட்டு வேட்டையாட போனார். அப்படி வேட்டையாட போகும்பொழுது நிறைய விலங்குகள் வந்தது. அந்த விலங்குகள் எல்லாம் பார்த்திங்கன்னா கரடி, சிங்கம், புலின்னு இது அத்தனையும் அவர் வேட்டையாடிட்டு கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் களைப்பு அடைஞ்சிட்டார். அப்போ ஒரு ஆல மரத்தினுடைய நிழலில் உட்கார்றாங்க எல்லாருமே. அவங்களுக்கு பசி வேற, ஏன்னா ஓடி ஓடி அந்த வேட்டையாடுறதுனால பசி எடுக்க ஆரம்பிச்சுது. பசி எடுத்ததுனால அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே எங்கேயாவது உணவு கிடைக்குமா அப்படின்னு சுற்றி முற்றிலும் பார்க்குறாங்க. அப்படி பார்க்குற நேரத்தில் தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயக்காடு தெரியுது, கம்பம் கொள்ளைன்னு சொல்லலாம். அங்கே பக்கத்துலேயே வந்து வெள்ளரி பிஞ்சும் நல்லா அப்படியே பந்தலில் படர்ந்துருக்கு. சரி, சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு இவங்கெல்லாம் போகிறாங்க. அப்படி போன உடனே, வாங்க வாங்க வாங்க, சாப்பிட வாங்க, பசியோடு வந்திருக்கீங்க, எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு குரல் அசரீதி மாதிரி கேட்குது. இது என்னடா இது, நம்ம வந்திருக்கிறத வந்து உடனே எல்லாரும் சாப்பிடுன்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு போகராஜன் தன்னுடைய முதல் மந்திரியானவர்கிட்ட நீதிமான இடத்துல கேட்பார், என்னப்பா சாப்பிட்லாமா, எடுத்து சாப்பிட்லாம், அந்த குரல் எங்கே வருதுன்னு அப்படின்னு சுற்றி பார்த்தா ஒரு பறன், ஒரு மரத்துக்கு பக்கத்தில் ஒரு பறன், அது மேலே ஒருத்தன் நின்றுட்டு இருக்கான். யாரப்பா நீ அப்படின்னு கேட்டேன், நான் தான் சரவணபட்டர். அப்படிங்களா, சரி என்ன இதுக்கு நான் எவ்வளோ காசு கொடுக்குறோம், நீங்கள் ஒன்றும் காசெல்லாம் கொடுக்க வேணாம், பசி ஆறிட்டு போனால் போதும் அப்படின்றாங்க. உடனே அங்கே இருக்கிற சாப்பாடை எல்லாத்தையும் எடுத்து அந்த பசி ஆறணும் அப்படின்றதுக்காக அந்த கம்பங்கொலையில் இருக்க கம்பையும் வெள்ளரி பிஞ்சியும் சாப்பிட்றாங்க. மேலே இருந்த அந்த சரவணபட்டர் உடனே கீழே இறங்கி வருவார். ஐயோ 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 ஐயோ, இது உங்களுக்கே தகுமா, என்னுடைய தோட்டத்தை எல்லாம் அழிச்சிட்டிங்களே, உங்களுக்கு தகுமா இது அப்படின்னு ஒரே சத்தம் போடுறாரு. ஐயோ, அரசரே பயந்து போடுறாரு அவன் போட்ட சத்தத்தை. இங்கே இருக்கிறது வேண்டான்னு தன்னுடைய படை வீரர்களோடு தோட்டத்தை விட்டு ஒரு அடி வந்திருப்பார் வெளியே. மறுபடியும் அந்த சரவணபட்டர் மேலே ஏறி நின்றுக்கிட்டு, என்னப்பா இது, இப்படி பசியோடு வந்தவங்கெல்லாம் சாப்பிடாமல் போகிறீங்களே, இது நியாயமா இது, வாங்க வாங்க அப்படின்னு அழைக்கிறார். மந்திரியை பார்த்து, என்ன இவன் பைத்தியகாரத்தனமாக இருக்கே, மேலே இருக்கும்போது ஒரு பேச்சு பேசுகிறான், கீழே இருக்கும்போது ஒரு பேச்சு பேசுகிறானே அப்படின்றார். இல்லை இல்லை, இந்த பரனுக்கு அடியில் ஏதோ ஒரு அற்புதமானது நிகழ்வு இருக்கணும் அப்படின்னா, சரி எப்பா பட்டரே, இந்த நிலத்தை எனக்கு விலைக்கு கொடுத்துட்றியா, உனக்கு பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பரன் மேலே ஏறியே அவங்க என்ன பண்ணுறாங்க, பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிட்டு அந்த தோட்டத்தை விலைக்கு வாங்கிடுறார். யார், இந்த போகராஜா என்பவர். வாங்கிட்ட உடனே அந்த இடத்த வந்து தோன்றாரு தோன்றாரு, ஆழமாக தோன்றினா மழை வேற வருது. அந்த மழை நேரத்தில் அந்த ஒரு மின்னல் மின்னும் பொழுது பார்த்தா 32 படிக்கட்டு வச்சு நவரத்தினால் செய்யப்பட்ட ஒரு சிம்மாசனம். அப்படியே அதை தூக்குறாரு, தூக்கி யானைகளை எல்லாம் வச்சு பெரிய வண்டி வச்சு எடுத்துகிட்டு உஜ்ஜயினி பட்டணத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடுறார். உஜ்ஜயினி பட்டணத்துக்கு எடுத்துகிட்டு வந்த உடனே அந்த மக்களுக்கெல்லாம் சந்தோஷம், இவ்வளோ பெரிய சிம்மாசனம், எத்தனை படிகட்டுகள் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக ஆரவாரம் ஓன் கத்துறாங்க. போகராஜா வாழ்க 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 அப்படின்னு இவர் கொண்டு போய் வச்சுட்டு தன்னுடைய ஆஸ்தான குருவெல்லாம் அழைச்சி, என்னப்பா இந்த மாதிரி இந்த சிம்மாசனத்தில் தான் நான் உட்காந்துட்டு ஆட்சி செய்யலாம்ட்டு இருக்கேன், தாராளமாக செய்யுங்க அப்படின்னு ஆயிரங்கால் மண்டபம்லாம் கட்டி ரொம்ப அழகாக இது பண்ணிவிட்டு ஒரு நல்ல நாளில் அந்த சிம்மாசனத்தில் உட்கார்றதுக்காக அவர் போகிறார். அப்படி காலை எடுத்து வலத காலை எடுத்து வைக்கிறதுக்காக போகும்பொழுது அந்த 32 படியில் இருக்கின்ற பதுமைகளும், பதுமை என்றால் பெண்கள், அந்த பொம்மைகள், பதுமை என்பதற்கு பொம்மைகள் என்பது பொருள், அந்த 32 பொம்மைகளும் அப்படியே கலகலகலகலாம் சிரிக்குது. ஏன்பா சிரிக்கிறாங்க இவங்கெல்லாம் தெரியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு தன்னுடைய குருவுக்கிட்ட கேட்குறாரு, இருங்க என்னன்னு கேட்குறாரு. அப்படியே அவர் வந்து, எதுக்காக பொம்மைகளை நீங்கள்லாம் சிரிக்கிறீங்கன்னா,
முதல்ல இருக்கிற பொம்மை சொல்லுது, உனக்கு தகுதி இருக்கா இந்த சிம்மாசனத்தில் உட்கார்றதுக்கு? இதில் என்ன தகுதி இல்லாமல் இருக்குது? எனக்கு எல்லா தகுதிகளும் இருக்குது. என்னுடைய நாட்டு மக்கள்லாம் சுபிட்சமாக நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்கக்கிட்ட போய் கேளு, என்ன தற்பெருமையாக உன்னை பற்றி நீயே பேசிக்கிப்பியா? அது பிறர்த்தியாக இருந்தனும் சொல்லணும் அப்படின்னு அதை முதல் பதுமையான அந்த மனோரஞ்சிதம் என்பது பேச ஆரம்பிக்கிறார். என்ன அப்படின்னா, நீ இதெல்லாம் சொல்கிறியே, நீ நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லு, அதுக்கப்புறமா தான் நீ வந்து இதில் உட்காரணும், ரெண்டாவது படிக்கு போகணும் அப்படின்னு சொல்ல. சரி, உன்னுடைய கதை என்ன சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அது சொல்ல ஆரம்பிக்குது. சந்திரவர்ணன் அப்படின்றவன் என்ன செய்கிறான்னா, ஒரு காட்டுக்கு வந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். ஆமாம், வந்து ஒரு குருவை தேடிக்கிட்டு இருக்கான். அந்த குரு கடிச்சாங்கன்னா நமக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி சகலகலாவ வித்தையில் வல்லவனவன் வரும் பொழுது ஒரு ஆன மரத்தினுடைய நிழலில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்படி உட்காரும் பொழுது அந்த மரத்துக்கு மேலே வந்து ஒரு பிரம்ம ராட்சசன் உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் என்ன செய்கிறான்னா, கீழே படுத்துட்டு இருக்கிறவனை பார்த்து, எதுக்குப்பா நீ இங்கே வந்திருக்கே, எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு ரெண்டு மூணு வாட்டி கேட்குறான். ஐயா, என்னுடைய பெயர் வந்து சந்திரவர்ணன், நான் வந்து நல்ல ஒரு குருவை தேடிக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, சரி உனக்கு தேவையான இன்னும் வேண்டிய வித்தைகளை எல்லாம் நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன், ஆனால் நான் மேலே இருந்து தினம் தினமும் வந்து இந்த இது இருக்குது இல்லைங்களா, அதாவது ஆலமரத்தினுடைய இலை, அந்த இலையில் வந்து எழுதி எழுதி போடுவேன், நீ டெய்லி அதை வந்து தினம் தினமும் அதை படிச்சுக்கோ, படிச்சுட்டு அதை கற்றுக்கோ, ஆனால் நீ வந்து தூங்கக்கூடாது அப்படின்ற, சாப்பிடவும் கூடாது. அதே மாதிரி இவனும் என்ன செய்கிறான், தொடர்ந்து நாள் அவர் மேலே இருந்து எழுதி எழுதி போட இதை படிச்சுக்கிட்டே வரான். சாப்பாடு கீப்பாடு எதுவுமே சாப்பிடாமல் அந்த அளவிற்கு அவன் இருக்கும் பொழுது ஒரு நாள் என்ன ஆகிடுறான்னா, அந்த பிரம்ம ராட்சசனுடைய பாவம் நீங்கி அவன் கிளம்புறான். அப்படி கிளம்பி அவன் வான் உலகத்துக்கு போகும் பொழுது இவன் கேட்குறான், நான் மேற்கொண்டு என்ன செய்யறது குருவேன்னா, நீ கற்றுக்கிட்ட பாடல்னா போதும், நல்ல பெண்ணை திருமணம் செய்துக்கிட்டு நீ சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். உடனே குரு போன உடனே அந்த ஆள் இலை இருக்கு இல்லையா, அதாவது இலைகள், அந்த இவன் எத்தனை நாள் படித்த இலைகளை எல்லாம் ஒரு மூட்டையாக கட்டி எடுத்துக்கிட்டு நடந்து வரான். நடந்து வந்தால் ரொம்ப நாள் சாப்பிடல, தூக்கம் இல்லாததுனால ஒரு வீட்டில் வந்து கீழே விழுந்து அப்படியே மயங்கி விழுந்துடுறான். அந்த வீடு என்ன, ஒரு நடனக்காரியினுடைய வீடு. அவன் என்ன பண்ணுவோம், வெளியே போயிட்டு வந்து பார்த்தவுடனே தன்னுடைய திண்ணையில் வந்து யாரோ படுத்துட்ருக்கானேன்னு சொல்லி மருத்துவரை அழைச்சிட்டு வந்து அவனுக்கு பரிசோதனை செய்து அவனை பாதுகாத்துட்டு வரான். ஒரு நாலு நாள் வந்து பாதுகாத்த உடனே தான் அவனுக்கு வந்து அந்த மயக்கம் தெளியுது. ஏன்னு சொல்ல மருத்துவர் சொல்கிறாரு, அம்மா இவனுக்கு வந்து ஒரு நாலஞ்சு நாளாக சாப்பிடல, அதனால் வந்து இவனுக்கு ரொம்ப களைப்பில் இருக்கான், மற்றபடி எதுவுமே கிடையாதுன்னு தைரியமாக இருக்கலாம் அப்படின்னார். அதன் பின்பு என்ன ஆயிடுதுன்னா, அவன் கண்ணை விழித்து பார்த்துட்டு தான் எங்கே இருக்கும் என்ன ஏது ஒன்றும் பண்ணலை, அங்கே இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே மூட்டையாக கட்டி வெளியே போகிறாரு. அப்போ அந்த பெண் கேட்குறா, இது சரியாக இருக்கா, ஆபத்தில் இருக்கும்போது உன்னை நான் காப்பாற்றினேன், உயிரை இழக்கக்கூடியதை உயிரை கொடுத்துருக்கேன், இந்த எனக்கு ஒரு நன்றி கூட சொல்லாமல் நீ போறியன்னா, அப்படியா சரி நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவான். நில்லு நில்லு, நான் உன்னை எதுக்காக காப்பாற்றினேன்னா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னுட்டு. அப்போ இவன் சொல்லுவான், என்னுடைய நிலை வேறு உன்னுடைய நிலை வேறு, நாம் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்ன உடனே, இதை கன்னியாபுரம் அப்படின்ற ஒரு நகரம் அது, அந்த நாட்டினுடைய அரசர்கிட்ட இதை செய்தியை கொண்டு போகிறாங்க. இந்த செய்தியை கொண்டு போய் வழக்காடும் பொழுது அவங்க சொல்லாங்க, இவன் ஒரு பிராமணன், இந்த பெண்ணை இவன் வந்து திருமணம் செய்து கொள்ள முடியாது, அப்படி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னா இவன் என்ன செய்யணும்னா, நாலு பெண்களை திருமணம் செய்து கொள்ளணும். சந்திரவர்ணனும் சரின்னு சொல்லி திருமணத்திற்கு ஒப்புதல் தெரிவிக்கிறான். திருமணம் முடிஞ்சு அவன் ரொம்ப சந்தோஷமாக நாலு பெண்களுடைய வீட்டில் கொடுத்த சீரையெல்லாம் எடுத்துக்கிட்டு தன்னுடைய ஊருக்கு வரான். வந்த உடனே என்ன ஆயிடுதுன்னா, ரொம்ப சந்தோஷமாக எல்லாருக்கும் குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைகளுக்கு தேவைன்னு அந்த அரசன் இருந்ததுனால, அரசனுடைய மகளை திருமணம் செய்ததுனால அரசன் வந்து என்ன செய்கிறாருன்னா, தன்னுடைய நாட்டை தன் மருமகனுக்கு கொடுத்துறான். ஏன்னா ரெண்டு பெண்களை திருமணம் செய்துட்டு இருக்கான், அதனால் தன்னுடைய நாட்டையே அவருக்கு கொடுத்துட்றாங்க. ரொம்ப அமோகமாக ஆட்சி செய்துட்டுருக்கான். அப்போ வந்து அவனுக்கு இந்த நடனக்காரியினுடைய மகளானவனுக்கு பத்ரிநாதன் என்பவன், அவனுக்கு வந்து பார்த்து கஷ்டப்பட்டு அழறார். அப்படியே எல்லாருக்கும் கல்யாணம் நடக்கண்டா, என்ன நாலு பேருக்கும் நாலு குழந்தைங்க இருக்குது, ஆனால் அந்த மூணு பேரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மூணு மனைவியருடைய
மகன்களும் திருமணம் செய்துப்பாங்க, ஆனால் நீ மட்டும் திருமணம் செய்துக்கக்கூடாதுடா அப்படின்வான். ஏன் கேட்டால், ஒரு நடனக்காரியினுடைய பெண் வந்து திருமணம் செய்து கொண்டால் அந்த அரசரனானவர் மோட்சத்துக்கு போக முடியாது, அதனால் நீ திருமணம் செய்துட்டு உன் வாரிசு என்பது வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அப்போ இவன் ரொம்ப கஷ்டப்படுவான். அப்பா, எனக்கு நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், எனக்கு குழந்தைகளே வேண்டாம், எனக்கு முன்னால் இருக்கிறவங்களுடைய அண்ணன்களுடைய குழந்தைகளை என்னுடைய குழந்தைகளாக நடக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அங்கே இருக்கவங்ககிட்டலாம் இந்த அரசாங்கத்தை இந்த ராஜ்யத்தை பத்ரிகிரிக்கு நான் எழுதி கொடுத்துட்றேன் அப்படின்றாரு. எல்லாரும் சரின்னு சொல்லிடுவாங்க. எல்லாம் முதல்ல அதில் வந்து ஒரு பையன் என்ன சொல்லுவான்னா, எனக்கு இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இந்த ராஜாங்கம் அரசும் இது எதுக்கும் வேண்டாம், இந்த கல்யாணம் குடும்பமும் வேண்டாம், நானும் சன்னியாசியாக போயிடுறேன்னா ஒரு பையன் சன்னியாசியாக போயிட்டான். ஆக ரெண்டு பேருக்கு மட்டும்தான் குழந்தைங்க கல்யாணம் பண்ணிக்க முடியும். இவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம், எத்தனை திருமணம் வேணுமாலும் செய்துக்கலாம், ஆனால் அதுக்கு ஒரு மந்திரம் சொல்லுவேன், அந்த மந்திரத்தை வந்து கடைப்பிடிக்கணும், ஏன்னா குழந்தை பிறக்காமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு அப்பா சொல்லிட்டு இறந்து போகிறாரு. பத்ரிநாத் நிறைய கல்யாணம் பண்ணிப்பார், எல்லாம் செய்வார். கடைசியில் அவருக்கும் வாழ்க்கையை வந்து வெறுத்து போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஏன்னா குடும்பத்தில் வந்து அவனுக்கு பார்த்தா அவனுடைய மனைவி சரியில்லையேன்ற ஒரு மனக்கவலை. அதனால் எப்படி தன்னுடைய சகோதரன் வந்து துறவரத்தை மேற்கொண்டாரோ அதே போலவே தானும் வந்து துறவரத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் செய்கிறார். அப்படி தீர்மானம் செய்த உடனே தன்னுடைய நாட்டை வந்து யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா, தன்னுடைய மூத்த சகோதரர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க, ஒன்று விக்ரமாதித்தன், அடுத்தது பட்டி. அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்றாங்க. பட்டியை வந்து அமைச்சராகவும் விக்ரமாதித்தனை வந்து அரசனாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிட்டாரு. பட்டியும் விக்ரமாதித்தனும் எப்படி அரசாட்சி செய்தாங்க, இவங்க எப்படி 1000 வருஷமும் 2000 வருஷமும் வாழ்ந்தாங்க, வேதாளம் எப்படி இவங்க கூட சேர்ந்தாங்க என்பதை பற்றியெல்லாம் அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். வணக்கம்.